ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் கடந்த ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த போரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகிய மூணு பேரும் முயற்சி எடுத்துட்டு வர்றாங்க ஆரம்பத்துல ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்குமான போர் அப்படிங்கிறது ஒரு ஐரோப்பிய பிரச்சனை அப்படின்னு இந்தியா ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இன்னைக்கு எப்படியாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போரை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இந்தியா ஒரு முதல் படி எடுத்து வச்சிருக்காங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மூணு நாள் ரஷ்யாவுக்கு அஜித் தோவல் போனாரு அஜித் தோவல் அங்க ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின சந்திச்சு பேசியிருக்கிறாரு விளாடிமிர் புட்டின் கிட்ட அஜி தோவல் என்ன பேசினாரு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜை லவ்ரோவா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி சவுதி அரேபியால சந்திச்சு பேசினாரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போரை தடுத்து நிறுத்துறதுக்கு என்கிட்ட நாலு கொள்கைகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த கொள்கைகள் என்னென்ன கடந்த ரெண்டு மாசத்துல மட்டும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போய் விளாடிமிர் புட்டினையும் உக்ரைனுக்கு போய் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இந்த போரை தடுத்து நிறுத்துறதெல்லாம் இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போரை தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு உலகத்துல உள்ள பல லீடர்ஸ் சொல்லிட்டு வர்றாங்க எதனால அவங்க இந்த கருத்தை பதிவு பண்றாங்க இந்த போரை தடுத்து நிறுத்துறதில் இந்தியாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்த்து சைனா பொறாமப்பட்டு இருக்கு அதனால சைனா இந்தியாவுக்கு எதிர்ப்பா என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு வர்றாங்க போன்ற கேள்விகளுக்கான பதிலாக தாங்க இந்த வீடியோ இருக்க போது அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்குமான போர் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்குச்சு இந்த போரானது இப்ப எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம் உக்ரைன்ல உள்ள டோட்டல் ஏரியால டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரஷ்யாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு இப்ப ரஷ்யா உக்ரைன்ல உள்ள பொக்ராவாஸ்க் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஏரியாவை கைப்பற்ற போறாங்க இது குறித்தெல்லாம் உக்ரைன் நாட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிறது ரெண்டு நாடுகளிடையே நடக்கக்கூடிய போர் இல்ல இது விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் உக்ரைன் மேல தொடுக்கப்பட்ட போர் தான் இது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வர்றாங்க

உலகத்தில் உள்ள பல தலைவர்களுமே இந்தியாவால இந்த போரை தடுத்து நிறுத்த முடியும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவுக்கு அந்த சர்வ வல்லமை இருக்கு தோணுது முதல்ல இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த அஞ்சு நாள் பயணமா சுவிட்சர்லாந்து சவுதி அரேபியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு இந்தியா ரஷ்யா உக்ரைன் தடுத்து நிறுத்துறதுல இந்தியாவுக்கு கொள்கைகள் கொள்கைகள் இருக்கு கொள்கைகளை அந்த என்ன அப்படின்னு ஒவ்வொன்னா பாத்துருவோம் முதல் கொள்கை ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் கிட்ட நேரடியாவே ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்ல சொன்னார் இல்லையா இது போருக்கான நாட்கள் கிடையாது வளர்ச்சிக்கான நாட்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை தாங்க ஜெய்சங்கர் அவர்களும் இந்தியாவினுடைய முதல் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வளர்ச்சிக்கான நேரம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய முதல் கொள்கையாக இருக்கு இரண்டாவது கொள்கை எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர்க்களத்தில் தீர்வு காண முடியாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசி தாங்க ஒரு தீர்வு எட்டப்படணும் அப்படின்னு அவர் தெரிஞ்சிருக்கிறாரு மூன்றாவது கொள்கை எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்தாலுமே அதுல ரஷ்யா இடம் பெறணும் ரஷ்யா இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்படணும் சொல்லிருக்காரு நான்காவது கொள்கை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கிறார் அடுத்ததா இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுடைய ரஷ்யா பயணம் அடுத்த மாதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரஷ்யால உள்ள கெசன்ல பிரிக்ஸ் மாநாடு நடக்க இருக்கு அந்த பிரிக்ஸ் மாநாட்டிற்கு முன்னாடி இந்த மாசம் எல்லா அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் உள்ள நாடுகளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் எல்லாருமே அங்க மீட்டிங் போட்டாங்க இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் போயிட்டு வந்ததுக்கு பிறகாக ஒரு ரெண்டரை வாரத்திலேயே அந்த மீட்டிங் நடந்திருக்கு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இந்தியாவினுடைய என்எஸ்ஏ அஜித் தோவல் ரஷ்யாவினுடைய என்எஸ்ஏ ஷெர்கை ஷோய்குவ மீட் பண்ணியிருக்கிறாரு இந்த மீட்டிங்ல எல்லாமே மோடி அவர்களுடைய

பிரதமர் மோடி அவர்கள் கலந்து எழுந்திருக்கு உக்ரைனுக்கு போயிட்டு வந்த பிரதமர் மோடி அவர்கள் போன முறை பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதிபர் விளாடிமிர் புட்டின் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாரு ரஷ்யாவினுடைய சேனல்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா அக்டோபர்ல நடக்க இருக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து பார் அவங்க அது குறித்து எந்த ஒரு தகவலும் இந்தியா சார்பில் இருந்து வரல ஷாங்காய் ஆர்கனைசேஷன் மீட் பாகிஸ்தான் நடக்க இருக்கு அதுக்கு இன்விடேஷனும் பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட வந்துருச்சு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி அக்டோபர் பதினாறாம் தேதி நடக்க இருக்கு அதற்கும் பிரதமர் மோடி அவர்கள் போவாரா அப்படிங்கறது தெரியல ஏன்னா ஏற்கனவே கடந்த முறை ஜூலைல ஷாங்காய் கோபரைசேஷன் ஆர்கனைசேஷன் மீட் கசகஸ்தான் நடந்த இதற்கு பிரதமர் மோடி அவர்கள் போல அதற்கு என்ன சொன்னாங்கன்னா பாராளுமன்றம் முதல் முறையா எலெக்ஷனுக்கு பிறகாக கூட்டப்படுது அதனால தான் பிரதமரால் வர முடியல அப்படின்னு இந்தியா ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க ஆனா உண்மையான காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா சைனா இந்த ஷாங்காய் கோஆபரேசேஷன் ஆர்கனைசேஷன்ல மீட்டிங்ல உள்ள எல்லா நபர்களையுமே வெஸ்டுக்கு அகேன்ஸ்டா திருப்ப பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில அடுத்த மாசம் நடக்க இருக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டுக்கு சைனாவுடைய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் வருவார் அப்படின்னு சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங்கி சொல்லியிருக்கிறாரு இதுமே இந்த பிரிக்ஸ் மாநாட்டை பயன்படுத்தி வெஸ்டோட அந்த குளோபல் இன்ஃபுளுன்ஸை தடுக்க நினைக்கிறாங்களா இன்னைக்கு இந்தியாவை உலகமே மதிக்கிறத சைனாக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால இந்தியாவோட இன்ஃபுளுன்ஸை தடுக்க நினைக்க ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதாங்க தெரியல ஏன்னா கடந்த வாரம் தான் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் புரூனை மற்றும் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தார் இந்த வருஷம் இறுதிக்குள்ள பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போவார் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்தியா வந்து ஆக்டிஸ்ட் பாலிசியாக ரொம்ப கன்சர்ன் எடுத்து இனிமேல் ஃபுல்லாக டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அதற்கு காரணம் என்னன்னா ஈஸ்ட்ல சைனாவுடைய டாமினேஷனா குறைக்கிறதுக்கு தான் இந்தியா முற்பட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் இப்ப சைனா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது சவுத் சைனா சீல சைனாவுடைய இன்ஃபுளுன்ஸ யாரெல்லாம் தடுக்க நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வருஷம் இறுதிக்குள்ள பிலிப்பைன்ஸுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போவார்னு சொன்னோம் இல்லையா அந்த பிலிப்பைன்ஸோடவும் இப்ப சவுத் சைனா சீல யாரு டாமினேட் பண்றது அப்படின்னு சைனாக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் அங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த அளவுக்கு இந்தியா உலக நாடுகளோட அவங்களுடைய ஒரு நல்ல இன்ஃப்ளூன்ஸ் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது சைனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் சைனா இந்த சின்ன சின்ன எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை பிரதமர் மோடி அவர்களும் அடுத்த மாசம் நடக்க இருக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா இந்தியா என்னென்ன விஷயத்தை சொல்லுவாங்க இந்தியா ஒருவேளை ரஷ்யா சைனாவோட சேர்ந்துக்கிட்டு வெஸ்ட் எதிர்ப்பாங்களா இல்லை இந்தியாவுடைய ஸ்டாண்டு பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்டாண்டே நாங்க எந்த சைடும் நிக்கல ஆனா நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதாவது அமைதிக்கான ஸ்டாண்டை இந்தியா எப்பவும் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ண போறாங்க ரஷ்யா உக்ரைன் போற இந்தியாவில் தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது

அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்